ரேபிட் வளர்க்கணும்னு ரொம்ப நாள் ஆசை. அதனால் இந்த மாதிரி கூண்டு அடித்து உள்ளே போட்டேன். ரேபிட் வந்து 7 குட்டி வரைக்கும் அதிகபட்சமாக போட்டுச்சு. சூப்பராக இருந்தது. இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த கேஜ் வந்து நான் 4x3x3 அந்த மாதிரி அந்த சைஸில் அடிச்சுக்கிட்டேன். சாரி, ஹைட்டு வந்து 2 அடி, அகலம் வந்து 4 அடி, அந்த வித்து வந்து ஒரு 3 அடி கொடுத்துருந்தேன். இதுவே கரெக்டாக இருக்கும், ஒரு 3 பேர் வரைக்கும் நம்ம இதில் போடலாம். ஆனால் நான் வந்து 2 ஃபீமேல் 1 மேல் தான் போட்டிருந்தேன் உள்ளே. இந்த முயலை ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு நிறைய பிரச்சனை வந்தது. அதில் என்ன ஃபஸ்ட்டு வந்ததுன்னா, அந்த கேஜில் உள்ள அந்த சைஸ் இருக்குது பார்த்தீங்களா, ஹோல் சைஸு கொஞ்சம் பெரிய பெரிய ஹோலாக இருந்ததுனால குட்டிங்கள்லாம் வெளியே வர ஆரம்பிச்சிருச்சு. வெளியே வந்து கொஞ்சம் பெருசானதுக்கப்புறம் அந்த வழியாக வெளியே வந்து காக்காலாம் தூக்கிட்டு பிடிச்சி அந்த மாதிரி நிறையா செத்துது. ரெண்டாவது பிரச்சனை என்ன வந்ததுன்னா, குட்டி போடுறதுக்கு கரெக்டான ஒரு இடம் நான் அதில் கரெக்டாக கொடுக்கல. ட்ரே வச்சேன், ட்ரையும் செட் ஆகலை. மேல் அந்த ரேபிட் வந்து போட்டு மிதிச்சே நிறையா குட்டியை கொண்டு போட்டுருச்சு. மேல் மிதிக்காமல் எப்படி தப்பிக்கிறது, எப்படி காப்பாற்றுறதுன்னு நானும் எவ்வளோ ட்ரை பண்ணி பார்த்தேன். ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அதை நான் கண்டே பிடிச்சேன் எப்படி பண்ணலாம் அப்படின்ட்டு. ஏன்னா அது எப்படி வச்சாலும் மேல் உள்ளே போயிடும். அந்த குட்டி போட்டதுக்கப்புறம் ஃபீமேல் வெளியே வந்துக்கும், மேல் உள்ளே போய் மிதித்து போட்டு வந்துடும். ஃபீமேல் எப்போயாச்சும் தான் உள்ளே போய் பால் கொடுக்குது. உள்ளே போய் பாலே கொடுத்த மாதிரி இருக்காது. ஏன்னா நம்ம பேர்ட்ஸ் வளர்த்தே பழகிட்டோமா, அது வந்து பேர்டு ஃபுல்லாக பக்கத்துலேயே இருக்கும் அந்த ஒரு மைண்ட் செட்லேயே இருந்துட்டு, இது வந்து உள்ளே போகாதமாக பாலே கொடுக்காமல் இருக்கே அப்படின்ட்டு நமக்கு ரொம்ப ஃபீல் ஆகிடுச்சு. ஆனால் பார்த்தா வந்து அது தன்னால் போய் அதுவே பால் கொடுக்குது. ஆனால் ரொம்ப எப்போயாச்சும் ஒரு டைம் தான் போகுது, ஒரு நாளைக்கு 2 டைம் 3 டைம் தான் போகுன்னு நினைக்கிறேன். நம்ம இல்லாதப்போ தான் அது போகுது. குட்டி எல்லாருமே வயிறு நிறைஞ்சிருக்குது, ஆனால் நான் பால் கொடுத்து ஒரு டைம் கூட அதை பார்க்கவே இல்லை. அந்தளவுக்கு நான் எனக்கு தெரியாத அளவுக்கு அது உள்ளே போகுது. ப்ரீடிங்கை பொறுத்த வரைக்கும் முயலுக்கு பிரச்சனையே இருக்காது. ஏன்னா அந்த ப்ளேபாய் சிம்பிள் பார்த்தா அதில் கூட அந்த முயல் தான் இருக்கும். ஏன்னா அது பயங்கரமாக மேட்டிங் ஆகும், அதேமாரி மாதம் மாதம் குட்டி விடும். எனக்குலாம் ஒரு டைம் 7 குட்டி விட்டுச்சு. 7 வந்து 2 3 தான் காப்பாற்றி பெருசாக கொண்டு வந்தது. மீதி எல்லாமே அந்த ஓட்ட வழியாக வெளியே போகிறது, அந்த பேரண்ட் அந்த மேல் வந்து போய் மிதிக்கிறது, அந்த மாதிரி நிறையா செத்து போச்சு. இது நல்லா ஸ்பேஸ் இருக்குது, ஒரு பெரிய ரூம் மாதிரி இருக்குது அப்படின்னா மட்டும்தான் வந்து நல்லா பெருகும். இது வந்து ஒரு ஜோடி வாங்கி விட்டாலே போதும் உங்களுக்கு. ஒரு வருஷத்தில் பார்த்தா 100 முயல் வரைக்கும் கூட பெருகிடும் உங்களுக்கு. ஏன்னா அந்தளவுக்கு நல்லா குட்டி போடும். மாதம் மாதம் 5 குட்டி 6 குட்டி 7 குட்டி வரைக்கும்லாம் நல்லா போடும். சாப்பாடு வந்து நீங்கள் நல்லா கொடுக்கணும். எங்களுக்கு வந்து எங்கள் அப்பா வந்து விவசாயம் பார்க்குறதுனால அதிலேருந்து நிறையா கொண்டுட்டு வந்துடுவாங்க. புல் இலை, தலை, வாழை இலை அந்த மாதிரி அதுக்கு வந்து பஞ்சமே இருக்காது, எல்லாமே போடுவாங்க. சோறு கூட போட்டு வளர்ப்பாங்க. ஃபுட்டும் வந்து இதுக்கு ஒன்றும் பெருசாலாம் நம்ம ரிஸ்க் எடுக்க வேண்டியதில்லை. கையில் கிடைக்கிறதெல்லாம் போடலாம். வீட்டில் வேஸ்ட் ஆகிற காய்கறி, சோறு, கீறு நீங்கள் எதை போட்டாலும் அதை சாப்பிட்டுட்டு உயிரோடு கிடக்கும். குட்டியோட போதுன்னா முன்னாடியே தெரிஞ்சிடும், அது வயிற்றில் உள்ள முடியெல்லாம் பிச்சு ஒரு இடத்துல கூடு மாதிரி அழகாக கட்டும். அது கட்டும்போதே நம்ம உஷாராகி சுற்றி இந்த குட்டியெலாம் வெளியே போகாத மாதிரி இந்த மேல் வந்து முடிஞ்சால் மேலே பிரித்து கூட போடலாம். நான் ஃபஸ்ட்டு காப்பாற்றினதே வந்து அந்த மேலே பிரித்து போட்ட உடனே தான் ஃபீமேல் கரெக்டாக எல்லாம் வளர்த்து பெருசாக கொண்டுட்டு வந்தது. எப்போ அந்த மேலேயும் எல்லாம் மொத்தமாகவே இருக்கட்டு, எதுக்கு நம்ம பேரை பிரிக்கிறோம் அப்படின்னு சொல்லி விட்டதுனால மட்டும்தான் அது வந்து அந்த குட்டி எல்லாமே செத்து போச்சு. இன்னொன்று வந்து அது குட்டி விட்டு ஒரு அடுத்து 10வது நிமிஷத்துலேயே அடுத்த மேட்டிங்க்கு ரெடி ஆகிடும். அடுத்து பார்த்தீங்கன்னா திடீர்னு மேட்டிங் பண்ணிக்கிட்டே இருக்கும் தொடர்ந்து, அப்படின்னாலே அது குட்டி விட்டுடுச்சுன்னு அர்த்தம். அந்த முடியை பிக்கு தான் 2 நாளைக்கு முன்னாடி. அதுக்கு அடுத்து வந்து நீங்கள் திடீர்னு பார்க்கும்போது ஒரே மேட்டிங்காக பண்ணிக்கிட்டே இருக்குன்னா அது ஃபுல் குட்டியை விட்டு முடிச்சிருச்சுன்னு அர்த்தம். அதனால அதுவும் ஒரு ரீசனு. அதனால் சரி மொத்தமாகவே இருக்கட்டும், பேராகவே இருக்கட்டுன்னு விட்டதுனால வந்து நிறைய குட்டியை காப்பாற்றவே முடியாமல் போயிடுச்சு. இப்போவும் நம்மக்கிட்ட வந்து முயல் குட்டிகள்லாம் அவைலபிள் இருக்குது. தூத்துக்குடி மாவட்டம் ஏரலில் இருக்குது. யாராவது தேவைப்பட்டிங்கன்னா அது வந்து டிரான்ஸ்போர்ட் எதுவும் பண்ண முடியாது, செல்ஃபி பிக்கப் பண்ணி மட்டும் தான் பண்ணணும். யாருக்காவது தேவைன்னா நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம்.